ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் தமிழன் சேனலில் ஒரு சிம்பிளான ஏக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பேர் சில்லி ஏக். இதுக்கு நான் 4 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கோடு போட்டு கீறி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கடையில் செய்கிற மாதிரி எந்த ஒரு சாஸும் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இதில் வேறு எந்த பொடியும் தேவையில்லை, இது மட்டும் போதும். அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் புளியை ஊற வச்சுருக்கேன். அது 1/4 கப் அளவுக்கு புளிஞ்சு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதோடைய பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ புளியெல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்துட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையில் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ளே மசாலாலாம் இறங்கும். முட்டையை போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் வந்துட்டு கலந்து வரும். அப்போ தான் மசாலா வந்துட்டு முட்டைக்குள்ளார போகும். பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு சாம்பார் சாதத்துக்கூடிய ரச சாதத்துக்கூடிய வந்துட்டு நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட முடியும். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த காரமும் புளிப்பும் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது வந்து வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லேயும் வச்சு அனுப்பலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.